நிவாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி கொழுக்கட்டை. ராகி கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். ராகி மாவு 1 கப்பு, வேர்க்கடலை 100 கிராம், நாட்டு சக்கரை 50 கிராம், ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன், நெய் 3 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் தண்ணியை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது 1 கப் ராகி மாவை நம்ம இதில் சேர்த்துடலாம். ராகி மாவை நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உருண்டைகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சூட்லேயே இந்த மாவு நல்லா வெந்து வரும். நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஆறட்டம் அது வரைக்கும். இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு மாவு பிடிச்சி பார்த்தா இந்த மாதிரி வரணும். மாவை நல்லா பவுலில் மாற்றி வச்சதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டைக்கு தேவையான பதத்துக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ அது உள்ளே வைக்கிற பூர்ணம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வறுத்த வெற்கல்ல 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இதில் 100 கிராம் வேர்க்கடலை சேர்த்துடலாம். வேர்க்கடலையை சேர்த்துட்டு இதை ஒரு கொரகொரப்பான பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வேர்க்கடலை கொரகொரப்பான பதத்துக்கு இருக்குது. இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அரைச்சி வச்ச வேர்க்கடலை கூட நாட்டு சர்க்கரை 50 கிராம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் வச்சு நல்லா இது மாதிரி கிளறிடுங்க. இப்போ இதை அப்படியே கொழுக்கட்டைக்குள்ளே வைக்க முடியாது. இதை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொழுக்கட்டை அச்சியில் நல்லா எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பண்ணி இந்த கொழுக்கட்டை அச்சியில் வச்சு நல்லா அழுத்தி எடுத்துக்கலாம். நல்லா ஓரத்துலலாம் நல்லா அழுத்தினா தான் கொழுக்கட்டை அச்சி நல்லா விழும். இப்போ இதுக்குள்ளே கொஞ்சமாக பூர்ணத்தை எடுத்து கொழுக்கட்டை அச்சிக்குள்ளே வச்சு அடைச்சிட்டு கீழே மாவு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அச்சை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா விரிசல் இல்லாத கொழுக்கட்டை வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு வச்சிடலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா வாழை இலையை வச்சு இந்த கொழுக்கட்டைங்களை அதில் அடிக்கலாம். கொழுக்கட்டையெல்லாம் அடிக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொழுக்கட்டை வேகிறதுக்கு 10-15 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அருமையான கேழ்வரகு கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது.